Welcome back to Cute Cute Sisters channel. So, இன்னைக்கு நாங்க பொம்மை எல்லாம் நவராத்திரிக்காக அடிக்க போறோம். So, வாங்க வீடியோக்குள்ள போலாம். So, first நாங்க வீட்ல இருந்த பொம்மைகள் எல்லாம் அடிக்கிட்டோம். ஆதித்ய கூட எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணா. So, நாங்க மூணு பேருமே அழகா கோலு அடிக்கணும். நானு ஆதித்ய அப்புறம் அக்கா மூணு பேர் சேர்ந்து அடிக்கணும். எங்ககிட்ட இருந்த தலையாட்டி பொம்மை சின்ன சின்ன பொம்மை எல்லாத்தையுமே நாங்கள் அதில் அடுக்கணும். அந்த தலையாட்டி பொம்மையோட தான் ஆதித்ய ரொம்ப விளையாடிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பொம்மைங்க கூட இருந்தது, அதெல்லாம் தான் நாங்கள் வச்சுருந்தோம். இதெல்லாம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருந்தது. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். கிட்டார் வச்சுருந்தது, ட்ரம்ஸு, ஃப்ளூட், அது மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கையில் வச்சுருந்தது. அந்த சைட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பொம்மைங்க, இந்த சைட் வந்து குட்டி குட்டி குழந்தைங்க வந்து கல்ல ஹேட் போட்டிருக்க மாதிரி, கராத்தே பண்ணுற போஸ், அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இப்போ நாங்கள் வீட்டில் இருந்த பொம்மையை வச்சு அழகாக ரெடி பண்ணிட்டோம். அழகா இருந்துச்சு ஒவ்வொரு பொம்மையும். அந்த பொம்மைங்களை வச்சு நம்ம கோலு செட்டப் பண்ணோம். இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்த கோலு என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த பொம்மைங்களை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீட்டில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இது. அதோடைய அந்த வீடு தான் இது, காற்று, அதோடய வீடு தான் இது. இது பார்க்கவே அப்படியே க்யூட்டாக, அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்தது. அது கூடயே ஒரு பசுமாடும் கண்ணுக்குட்டியும் இருந்தது. ஏன்னா நம்ம பொதுவாக பொங்கலுக்கெல்லாம் பசுமாடு கண்ணுக்குட்டியெல்லாம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். கண்ணுக்குட்டி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இப்போது ஒரு வீட்டில் இருக்க மாதிரியே ஒரு அப்பா அப்புறம் ஒரு அம்மா அப்புறம் ரெண்டு குட்டி பசங்க, அப்படியே பார்க்க ரியலாஸ்டிக்காக இருந்தது. ஒரு வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இருந்தது. ஸோ அப்புறம் ரெண்டு பசங்க, இது பார்க்க அப்படியே ஒரு நிஜ ஃபேமிலி வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருந்தது. அப்புறம் அங்கே வந்து ஒரு மண் அடுப்பும் பொங்கல் பானையும் அப்படியே அந்த பானையில் வந்து பொங்கல் பொங்குற மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒரு பிரசாத மாதிரி இந்த தேங்காய், வாழைப்பழம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கே ஒரு சாமி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த பொங்கல் செட்டப். இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக ரியலிஸ்டிக்காக இருந்ததுனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நாங்கள் வாங்கினோம். ஸோ அடுத்ததாக வந்து நாங்கள் ஒரு ஜோக்கர் வாங்கியிருந்தோம். இது வந்து பார்க்கவே நிஜமாக ஒரு சர்க்கஸில் இருக்க ஜோக்கர் மாதிரியே இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. எனக்கு இந்த டோரிமான் பிடிச்சதுனால அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அடுத்ததாக வந்து இந்த தேர்ஸ்டி க்ரோ நம்ம கதை கேள்விப்பட்டிருக்கோம், அதில் இருக்க மாதிரியே அந்த சீனரி மாதிரியே ஒரு இது பொம்மை இருந்தது. ஸோ இதனால தான் நாங்கள் யூனிக்காக இருந்ததுனால நாங்கள் இதெல்லாம் வாங்கினோம். ஓகே, இப்போ நம்ம வாங்கிட்டு அந்த பொம்மைங்களை எடுத்து அந்த கொலுவில் வச்சிடலாம். வாங்க வைக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் அந்த பொம்மையெல்லாம் அந்த ஸ்டெப்ஸில் அடுக்கி வச்சிடுறோம். ஃபஸ்ட்டு பொங்கல் செட் வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஜோக்கர் பொம்மை வச்சிடலாம். அப்புறம் டோரிமான், டோரிமான் வந்து நாங்கள் இந்த பக்கமும் ஜோக்கரை வந்து நாங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாகவும் வச்சுருக்கோம்.
வேலைக்குடையும் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ ஃபைனலாக இப்போ நாங்கள் எல்லா பொம்மையுமே வச்சுட்டோம். எனக்கு இந்த செட்டப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் வந்து டெக்கரேஷனுக்கு ஒரு ப்ளூ ஃப்ளவர் வாங்கிட்டு வந்தோம். இப்போ வந்து நானாக்கவும் அதை போட்டுக்கிட்டு இருக்கோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. பை காய்ஸ், see you in next video.